ஓகே கேஸ் பேக் வித் இன்னொரு வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். நிறைய விதமான பேனிக்கான மொமெண்ட்ஸ்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஹேட்டு, நிறைய ட்ரோல்ஸு, அதுக்கப்புறம் நிறைய லவ், நிறைய பேர் ப்ரே பண்ணாங்க, நிறைய பேர் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க செலிபிரிட்டிஸ்லேருந்து. செலிபிரிட்டிஸ் ஏண்டா இவருக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் நடந்தது. எல்லாத்தையும் தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக ஸ்மூத்தாக எல்லாமே முடிஞ்சு மாஸ்டர் படம் ஷூட்டிங்கும் பார்த்தீங்கன்னா ரெசியூம் ஆகிற ஸ்டேஜில் தான் இருக்குது. தளபதி அங்கே போய் சேர்ந்தாரான்னு தெரியல நெய்வேலிக்கு. ஸோ கண்டிப்பாக ஒரு அப்டேட்ன்றது நான் போடுறேன் இதை பற்றி. நெக்ஸ்ட், அட்லி அவர்களோட டைரெக்ஷனில் தளபதி நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரிக்வஸ்ட்டாகவே இருக்குது. 65க்கு ஆக்சுவலாக யார் டைரக்ட் பண்ண போகிறாங்கன்னு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு நான் சொன்ன மாதிரி. பட் எனக்கும் பர்சனலாக பார்த்தீங்கன்னா அட்லி அவர்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், தளபதி வச்சு இன்னொரு படம் இப்போதைக்கு பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஐடியான்றது இருக்குது. பட் இந்த பிகில் அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு இல்லை, ராயப்பன் அப்படின்னு ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா வந்ததுக்கப்புறம் ரொம்ப ஃபேமஸான கேரக்டராக பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணாங்க அந்த ஆக்டிங்கு. இவரோட அந்த கேரக்டரோட ப்ரீக்வல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த ஆஸ்க் அட்லி அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக்கு நிறைய பேர் கொஷின் கேட்டதுக்கு நம்ம அட்லி அவர்கள் சிறப்பாக பண்ணிடலாம் வெறித்தனம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிப்ளைலாம் போட்டிருந்தாரு. எனக்கு டு பி ஃப்ராங்க் இந்த ப்ரீக்வல் அப்படின்னா என்னன்னு எனக்கும் தெரியல, ஆனால் கூகுளெல்லாம் சர்ச் பண்ணி பார்த்தா அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது. ஒரு விஷயத்தோட ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்பைடர்மேன் அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்பைடர்மேன் எப்படி உருவானார், அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு ஒரு ஸ்டோரி இருக்கும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஜோக்கர் இப்போ ரீசெண்டாக வந்தது. ஸோ அந்த மாதிரி ராயப்பன் அப்படின்னு ஒரு கேரக்டர் எப்படி உருவாயிருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் தான் ராயப்பனோட ப்ரீக்வல். இதுக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக முடிஞ்சிச்சு அப்படின்னு ஒரு நியூஸ் பார்த்திங்கன்னா கேள்விப்பட்ட உடனே உடனே இந்த வீடியோ பண்ணணும், கண்டிப்பாக நம்ம சேனலில் இது இருக்கணும் அப்படின்னு இந்த வீடியோ மெயினாக நான் பண்ணுறேன். அது 66 தான் கண்டிப்பாக இருக்கும். பிகாஸ் அட்லி அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஷாருக் கானை வச்சு ஒரு படம்ன்றது பண்ண போகிறாரு, அஃபிஷியல் நிறைய நியூஸ் சேனல்லையும் போட்டாச்சு. ஸோ அந்த பெரிய பட்ஜெட் படம் முடித்ததுக்கப்புறம் நம்ம தளபதி வச்சு பண்ண போகிற ப்ரீக்வல் மூவி அந்த ராயப்பன் ப்ரீக்வலாக தான் இருக்கும். பிகாஸ் அதுக்கான கதையும் பார்த்தீங்கன்னா அட்லி அவர்கள் ரெடி பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் கேள்விப்பட்டேன். கேட்கும்போதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அந்த ராயப்பன் கேரக்டர் எப்படி அவ்வளோ ஒரு மொரட்டு கேரக்டராக உருவானார் அது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீக்வலாக எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். நார்மலாக ஒரு கமர்ஷியல் மூவி இல்லாமல் அந்த ஸ்டோரி மட்டும் எடுத்தாலே செம்மையாக ரீச் ஆகும் படம். ஸோ இது பார்த்தீங்கன்னா மேபி 66 or 67 பண்ணாலே ரொம்ப நல்லா. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ரெண்டு படங்களுக்கு அட்லி அவர்கள் டைரக்ட் பண்ணாமல் அதுக்கப்புறம் பண்ணால் கொஞ்சம் ரிலீஃப்ன்றது இருக்கும், நமக்கு ஒரு சேஞ்ச் மாதிரி இருக்கும். பிகாஸ் எல்லா படமே நிறைய படம் அட்லி அவர்களே பண்ணிகிட்டே இருந்தால் கண்டிப்பாக அது நல்லா இருக்காது. மற்ற டைரக்டர்ஸுக்கும் ஆக்சுவலாக சான்ஸ்ன்றது கொடுக்கணும். அந்த விதத்தில் சுதா கொங்கார் அவர்கள் 65 டைரக்ட் பண்ண போகிறதாக ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு வித் ஜிவி பிரகாஷ் அவர்களோட மியூசிக்கல். ஸோ தட்ஸ் அ வீடியோ கேஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் 7 days காண்டு சாங்கோட இது இருக்குது, வீடியோ சாங் ரிலீஸ் இருக்குது, எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். வீடியோவும் எல்லாம் தம்ப்நெயிலேருந்து எல்லாமே ரெடியாக இருக்குது. ஃப்ரைடே கண்டிப்பாக அந்த சாங் எந்தளவுக்கு ரீச் ஆகும் தெரியல, அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆல் த சப்போர்ட். நீங்கள் 2020 ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்தீங்க. இதே சப்போர்ட் நம்ம கண்டினியூ ஆகணும். நான் நிறைய ரைடு பிளான் பண்ணியிருக்கேன் ஃபார் பைக் லவர்ஸ், பெரிய பெரிய யூடியூபர்ஸ் கூட, ரைடர்ஸ் கூட. கூடி சீக்கிரத்தில் எல்லா வ்ளாக்ஸும் நம்ம சேனலில் வரும். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். கோடி ரசிகர்களின் என்று அறிவது பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.